லெக்சர் 8 சிபி வயலேஷன் அண்ட் சிபிடி இன்வேரியன்ஸ். இப்போ இன்னைக்கு நம்ம சிபி வயலேஷன் என்னன்னு பார்க்கலாம். சார்ஜ் கான்ஜுகேஷன் பேரிட்டி ரெண்டும் பார்த்துக்கிறோம். சார்ஜ் கான்ஜுகேஷன் எல்லா இதுலேயுமே, அதாவது வீக் இன்ட்ராக்ஷனை தவிர எல்லா இன்ட்ராக்ஷன்லையும் கன்சர்வ்ட் ஆகுது. பேரிட்டியும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த ரெண்டுமே வீக் இன்ட்ராக்ஷனில் கன்சர்வ்ட் ஆகலை. ஆனால் ரெண்டையும் சேர்த்து, சார்ஜ் கான்ஜுகேஷனையும் பேரிட்டியும் சேர்த்து பார்த்தோம்னா, ஒரே சிமெட்ரியா, சிபிங்கிறது ஒரே சிமெட்ரியா பார்த்தோம்னா வீக் இன்ட்ராக்ஷன்லையும் கன்சர்வ்ட் ஆகும். ஸோ சிபி இன்வேரியன்ஸ் அப்படிங்கிறது அல்மோஸ்ட் ஆல் ரியாக்ஷன் இன் த வேர்ல்டு எல்லாத்துலேயும் கன்சர்வ்ட் ஆகுது, எக்ஸப்ட் ஒரே ஒரு கேஸ். இப்போ இன்னொரு கேஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டாக. அந்த முதல்ல உள்ள அந்த கேஸ் என்ன, சிபி வயலேஷன் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். டைம் ரிவர்சல் அண்ட் சிபிடி இன்வேரியன்ஸ் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். கம்பைன்டு சார்ஜ் கான்ஜுகேஷன் அண்ட் பேரிட்டி ஆர் கன்சர்வ்டு அல்மோஸ்ட் இன் ஆல் இன்ட்ராக்ஷன்ஸ், அல்மோஸ்ட் இன் ஆல் இன்ட்ராக்ஷன்ஸ் எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ கேசஸ். பட் சிபி இஸ் வயலேட்டட் இன் நியூட்ரல் கே அண்ட் ஆன்டி கே மேசான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ செகண்ட் ஆர்டர் வீக் இன்ட்ராக்ஷன். கே ஜீரோ கே ஜீரோ பார் கேயான் கே மேசான் நியூட்ரல் கே மேசான் கே ஜீரோ அண்ட் கே ஜீரோ பார் ஆன்டி இந்த ரெண்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இது அதாகவும் அது இதாகவும் மாறுது. செகண்ட் ஆர்டர் வீக் இன்ட்ராக்ஷனால் அது மாறுது. டபிள்யூ போசான் ரெண்டு தடவை இன்ட்ராக்ட் பண்ணும், ரெண்டு தடவை எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதனால் கே வந்து கே பாராக மாறும், கே பார் கே ஆக மாறும். இந்த இன்ட்ராக்ஷனில் சிபி வந்து வயலேட் ஆகும். ஸோ உலகத்தில் முத முதல்ல பார்த்ததில் அல்மோஸ்ட் எல்லா இன்ட்ராக்ஷனும் சிபி கன்சர்வ்ட் ஆனிச்சு. ஒன்றே ஒன்று தான் கன்சர்வ்ட் ஆகாமல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது என்ன இன்ட்ராக்ஷன்னா இதுதான், கே ஜீரோ வந்து கே ஜீரோ பாராகவும் கே ஜீரோ பார் கே ஜீரோவாகவும் மாறுது. ரெண்டும் வெவ்வேறு பார்ட்டிக்கல், ரெண்டுக்கும் இடையே வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ்ஸு வித்தியாசம், சார்ஜெலாம் சேம் தான். ஸோ இந்த கே ஜீரோ கே ஜீரோ பாராகவும் ஆன்டி கேஎம் ஆன்டி நியூட்ரல் கேமேசான் இது கேமேசான் நியூட்ரல் கேமேசான் ரெண்டு எக்ஸ் இதாக மாறுது. இது இதாக மாறுது, அது இது இதாக மாறுது. இந்த இன்ட்ராக்ஷனில் சிபி வயலேஷன் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். கேஸ் இந்த கேயான்ஸ்லாம் இருக்குதே ஆர் சூடோ ஸ்கேலார் பார்ட்டிகிள்ஸ். சூடோ ஸ்கேலார்னா என்னன்னா, பேரிட்டி ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அதனுடைய சைன் மாறும். ஸோ கேயான்ஸ் வந்து சூடோ ஸ்கேலார்ஸ். அதனால் பேரிட்டி ஆப்ரேட் பண்ணோம்னா அதே பார்ட்டிகிள் வித் நெகட்டிவ் சைனில் அந்த அந்த ஏகன் ஸ்டேட்டும் மாறும். ஸோ இப்போ கே ஜீரோங்கிறது ஒரு ஏகன் ஸ்டேட், இது ஒரு வே ஃபங்க்ஷன், இட் ரெப்ரசன்ட்ஸ் திஸ் கே ஜீரோ. அப்போ அது கூட பேரிட்டி ஆப்ரேட் பண்ணோம்னா சைன் மாறும், ஏன்னா இது சீடோ ஸ்கேலார், இந்த இது வந்து சீடோ ஸ்கேலார். அதனால் அது சைன் மாறும், மைனஸ் கே ஜீரோன்னு ஆகும். அதே மாதிரி கே ஜீரோ பாரும் சீடோ பார்ட்டிக்கிள் தான், சீடோ ஸ்கேலார். அப்போ அதுக்கும் அதே மாதிரி பேரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா அதே பார்ட்டிக்கிள்னுடைய ஸ்டேட்டு வித் த சைன் சேஞ்ச் ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜ் கான்ஜுகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கிளை ஆன்டி பார்ட்டிக்கிளாகவும் ஆன்டி பார்ட்டிக்கிளுக்கு கூட சார்ஜ் கான்ஜுகேஷன் பண்ணோம்னா பார்ட்டிக்கிளாகவும் மாறுது. அதாவது சார்ஜ் கான்ஜுகேஷன் ஆப்ரேட்டர் கே ஜீரோ கூட ஆப்ரேட் பண்ணோம்னா கே ஜீரோ பார் ஆன்டி பார்ட்டிக்கிள் கே ஜீரோனுடைய ஆன்டி பார்ட்டிக்கிள் கிடைக்குது. ஸோ இந்த சார்ஜ் கான்ஜுகேஷன் ஆப்ரேட்டர் அதே மாதிரி இது கூட ஆப்ரேட் பண்ணிச்சுன்னா ரிவர்ஸில். ஸோ சி கே ஜீரோ பார் ஈக்குவல் டு கே ஜீரோ கொடுக்குது. அப்போ பி ஆப்ரேஷன் என்ன பண்ணுது, சைனை மாற்றுது, அதே பார்ட்டிக்கிளினுடைய ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுது. சார்ஜ் கான்ஜுகேஷன் என்ன செய்யுது, பியும் சேர்த்து பண்ணோம்னா என்னாகும், சிபி கே ஜீரோ பி கே ஜீரோ முதல்ல பார்த்தோம்னா பி கே ஜீரோங்கிறது மைனஸ் கே ஜீரோ. ஸோ இங்கே மைனஸ் கே ஜீரோ வரும். அப்புறம் வந்து சி ஆப்ரேட் பண்ணதுனால என்ன வரும், கே ஜீரோ கூட
கே ஜீரோ பார்னு வரும். அதனால் மைனஸ் கே ஜீரோ பார்னு வருது. அதே மாதிரி சிபி கே ஜீரோ பார் அது கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப பி கே ஜீரோ பார் பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸ் கே ஜீரோ பார் வரும். மைனஸ் கே ஜீரோ பார் கூட பழையபடி சி பண்ணுறப்ப கே ஜீரோ வரும். அதனால் மைனஸ் கே ஜீரோன்னு வரும். ரெண்டும் ஆப்ரேட்டர் சிபி ஆப்ரேட் பண்ணுறப்ப பி ஆப்ரேட்டர் சைன் மாறுது, சி ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்ட்டிகிள் ஆன்டி பார்ட்டிகளாக மாறுகிறது இந்த ரெண்டு கேஸ்லையும். ஸோ இங்கே சிபி இது வந்து ஏகன் ஸ்டேட் இல்லை. அதாவது சிபி ஆப்ரேட் பண்ணோம்னா அதே பார்ட்டிகிள் கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கே ஜீரோங்கிறது ஏகன் ஸ்டேட். ஏகன் ஸ்டேட்னா பேரிட்டி ஆப்ரேட் பண்ணுறப்ப அதே பார்ட்டிகிள் தான், சைன் தான் மாறுது. ஆனால் சார்ஜ் கான்ஜிகேஷன் ஆப்ரேட் பண்ணுறப்ப அதே பார்ட்டிகிள் இல்லை, வேறு பார்ட்டிகிள் கிடைக்குது. அதே மாதிரி சிபி ஆப்ரேட் பண்ணுறப்ப அதே பார்ட்டிகிள் கிடைக்கல, வேறு பார்ட்டிகிள் ஆன்டி பார்ட்டிகிள் கிடைக்குது, சைன் மாறி இருக்குது. ஸோ சிபிங்கிற இந்த ஆப்ரேட்டர்னுடைய ஏகன் ஸ்டேட்டு இது இல்லை. அதே மாதிரி இதனுடைய ஏகன் ஸ்டேட்டு இது இல்லை. அப்போ ஏகன் ஸ்டேட் இருந்ததுன்னா தான் சிபி மாறுதா மாறலையாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் நெய்தர் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஏகன் ஸ்டேட்ஸ் ஆஃப் சிபி. சிபியினுடைய ஏகன் ஸ்டேட் இல்லை. அதாவது இதை ஆப்ரேட் பண்ணுறப்ப சம் சைனோ நம்பரோ மாறலாம், அதே பார்ட்டிகளுடைய ஸ்டேட்டு மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அப்படி இல்லை. ஸோ திஸ் பார்ட்டிகிள் கே ஜீரோ அண்ட் கே ஜீரோ பார் ஆர் நாட் ஏகன் ஸ்டேட்ஸ் ஆஃப் திஸ் சிபி. சிபியினுடைய ஏகன் ஸ்டேட் இல்லை. அப்போ இதனுடைய மிக்சர் இதையும் இதையும் சேர்த்தா சிபி இன்வேரியன்ஸு வர்றது மாதிரி ஏகன் ஸ்டேட் இருக்குதா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஸோ நம்ம முதல்ல எழுதினது தான் திருப்ப கொண்டாந்து எழுதியிருக்கிறேன். வேறு ஸ்லைடுக்கு அதே தான், சிபி கே ஜீரோ மைனஸ் கே ஜீரோ பார், சிபி கே ஜீரோ பார் மைனஸ் கே ஜீரோ, நெய்தர் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஏகன் ஸ்டேட்ஸ் ஆஃப் சிபி. அப்போ சொன்னது தான் எடுத்து அடுத்த ஸ்லைடில் மறக்காமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வேறு ஒரு பார்ட்டிகிளோ அல்லது வேறு ஒரு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் பார்ட்டிகிள்ஸ், இந்த பார்ட்டிகிள் கொஞ்சம், இந்த பார்ட்டிகிள் கொஞ்சம், இந்த பார்ட்டிகளுடைய ஏகன் ஸ்டேட், இந்த பார்ட்டிகளுடைய ஸ்டேட்டு மைனஸ் இந்த பார்ட்டிகளுடைய ஸ்டேட்டை ரூட் வால பெருக்கி இன்னொரு பார்ட்டிகளுடைய ஸ்டேட்டாக வச்சிருக்கிறோம். இது பார்ட்டிகிள், இது ஆன்டி பார்ட்டிகிள், இது அதனுடையிலிருந்து கழிச்ச ஒரு பார்ட்டிகளினுடைய எகன்ஸ்ட் ஒரு வே ஃபங்க்ஷன், மைனஸ் ஆஃப் ஆன்டி பார்ட்டிகளினுடைய வே ஃபங்க்ஷன், இதை கழிச்சு நம்ம ஒரு ஒரு பார்ட்டிகளுடைய ஸ்டேட்டாக குறிக்கிறோம். இது கே ஒன்ங்கிறது ஒரு பார்ட்டிகளுடைய ஸ்டேட். அதாவது கே ஜீரோவும் கே ஜீரோ பாரும் மிக்ஸ் ஆனது. இந்த ஒன் பை ரூட் எல்லாம் ஏன்னா அதை வந்து நார்மலைஸ்டுக்காக பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று கே டூங்கிறது ஒன் பை ரூட் ஆஃப் கே ஜீரோ ப்ளஸ் கே ஜீரோ பார். அப்படி ரெண்டு ஸ்டேட் எடுத்துக்கிடுவோம், ரெண்டுனுடைய மிக்சர், ரெண்டுனுடைய வே ஃபங்க்ஷன் இதில் ஆட் ஆகுது. ஏகன் ஸ்டேட்டு அந்த ஏகன் வெக்டார், இந்த வெக்டார் வந்து ஆட் ஆகுது. இங்கே இந்த ஸ்டேட் வெக்டார் வந்து மைனஸ் ஆகுது. இப்படி ஒரு ஸ்டேட்டையும் இப்படி ஒரு ஸ்டேட்டையும் ஹைபோதெட்டிக்கலாக கன்சிடர் பண்ணுவோம். மிக்சர் இப்படி மிக்சரை கன்சிடர் பண்ணுறப்ப இந்த மிக்சருக்கு இது ஒரு ஸ்டேட், ஒரு பார்ட்டிகிள் மாதிரி எடுத்துக்கிடுவோமே, அது ரெண்டு சேர்ந்து ஒரு பார்ட்டிகளாக எடுத்துக்கிடுவோமே. அப்படி எடுத்தோம் அப்படின்னா சிபி கே ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூ ஆஃப் சிபி கே ஜீரோ மைனஸ் சிபி கே ஜீரோ பார். சிபினால் பெருக்கியிருக்கிறோம் த்ரூ அவுட் திஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூ ஆஃப் சிபி கூட ஆப்ரேட், கே ஜீரோ ஆப்ரேட் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த இருக்குதே சைன் மாறும், பார்ட்டிக்கிள் ஆன்டி பார்ட்டிக்கிளாக மாறும். இங்கேயும் வந்து மைனஸ் சிபி கே ஜீரோ பார் கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப சைன் மாறும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, பார்ட்டிக்கிள் ஆன்டி பார்ட்டிக்கிளாக மாறுது. அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இங்கே கொண்டாந்து பயன்படுத்தியிருக்கிறோம் ஈக்குவல்ஸ். இதுதான் கே ஒன்று, இந்த இருக்குது பாருங்கள், அதே தான் ஒன் பை ரூட் டூ. இது முன்னாடி எழுதியிருக்குது, இது பின்னாடி எழுதியிருக்குது. ஸோ கே ஒன்றுங்கிறது சிபி கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப சிபி கே ஒன் இஸ் ஈக்குவல் டு கே ஒன். அப்போ இங்கே ஏகன் வேல்யூ, திஸ் இஸ் ஆப்ரேட்டர், திஸ் இஸ் எ ஏகன் வெக்டார், கிவ்ஸ் சம் ஏகன் வேல்யூ இன்டு தட் ஏகன் வெக்டார். ஹியர் த எயிட் ஏகன் வேல்யூஸ் ப்ளஸ் ஒன்று, இங்கே ஒன்றுன்னு இருக்குது. ஸோ சிபி ஃபார் திஸ் கே ஒன் இஸ் ப்ளஸ் ஒன், தட் இஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார் கே ஒன். ஸோ ஏகன் வேல்யூ, சிபியினுடைய ஏகன் வேல்யூ ஃபார் திஸ் கே ஒன் is 1. Similarly, we can analyze for this. So, K2 kuda CP operate pandrappa, CP K2 is equal to 1 by root 2. Idhiliyum CP operate pandrom, idhiliyum CP operate pandrom. That's all. And
நெக்ஸ்ட் ஸ்டெப் சிபி ஆப்ரேட் பண்ணுவதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய சைன் சேஞ்ச் ஆகும் பார்ட்டிக்கிள் ஆன்டி பார்ட்டிக்கிளாக மாறும் ஸோ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப மைனஸ்னு வரும் பார்ட்டிக்கிள் ஆன்டி பார்ட்டிக்கிளாக மாறுறப்ப கே ஜீரோ பார்னு வரும் ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/√2 மைனஸ் இங்கே வந்து பார்ட்டிக்கிள் ஆன்டி பார்ட்டிக்கிளாக மாற்றி எழுதணும் அதே மாதிரி இங்கே கே ஜீரோ பார் இங்கே வந்து சைன் மாறும் ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கிறோம் கே ஜீரோ பார் வந்து கே ஜீரோவாக மாறும் ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் மேலே உள்ள இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பழையபடி இங்கே பயன்படுத்திருக்கிறோம் இதில் மைனஸ் சைனை வெளியே எடுத்துடலாம் எடுத்தோம்னா இதே மாதிரி வருது பாருங்கள் கே ஜீரோ ப்ளஸ் கே ஜீரோ பார் ஸோ மைனஸை வெளியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸை வெளியே எடுத்து எழுதினோம்னா 1/√2 கே ஜீரோ பார் ப்ளஸ் கே ஜீரோ அதுதான் இது விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டூ ஸோ இங்கே சிபிங்கிற இந்த ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டிங் ஆன் ஏ ஏகன் ஸ்டேட் அண்ட் கிவ்ஸ் சம் ஏகன் வேல்யூ அண்ட் தட் ஏகன் ஸ்டேட் திஸ் ஏகன் வேல்யூ ஹியர் இஸ் மைனஸ் ஒன் ஸோ சிபி இஸ் மைனஸ் ஒன் ஃபார் திஸ் கே டூ சிபிங்கிற இதனுடைய ஏகன் வேல்யூ மைனஸ் ஒன் ஃபார் கே டூ இங்கே சிபி வந்து ஒன் ஃபார் கே ஒன் இதே தான் அடுத்த ஸ்லைடுலையும் காமிக்கிறேன் ஸோ சிபி இஸ் ஒன் ஃபார் கே ஒன் அண்ட் சிபிங்கிறது மைனஸ் ஒன் ஃபார் கே டூ கே ஒன் அண்ட் கே டூ ஆர் மிக்சஸ் ஆஃப் கே ஜீரோ அண்ட் கே ஜீரோ பார் அண்ட் நியூட்ரல் கேயான்ஸ் என்னுடைய மிக்சர் தான் இது ஒரு வகையான மிக்சர் அது ஒரு வகையான மிக்சர் இது ஒரு பார்ட்டிக்கிள் இது ஒரு பார்ட்டிக்கிள் மாதிரி எடுத்துருக்குறோம் இதில் சிபி வந்து ஒன்னாக இருக்குது இது சிபி வந்து மைனஸ் ஒன்னாக இருக்குது இருக்கட்டும் வேற ஒரு பார்ட்டிக்கிளை இப்போ எடுத்து இன்னொன்று அனலைஸ் பண்ணுறோம் அது இதுக்கு தேவைப்படுது அதனால் சொல்கிறான் பை இஸ் ஆல்சோ சியூடோ ஸ்கலார் பையான் இருக்குதே பை ஜீரோ பார்ட்டிக்கில் தான் நான் இப்போ பேசுகிறேன் பை ப்ளஸ் மைனஸும் ஒன்று தான் அதுவும் சியூடோ ஸ்கலார் தான் நான் இப்போ பையின்னு சொல்கிறதெல்லாம் பை ஜீரோ பை ஜீரோ இஸ் ஆல்சோ சியூடோ ஸ்கலார் அண்ட் இட் இஸ் இட்ஸ் ஓன் ஆன்டி பார்ட்டிக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் சியூடோ ஸ்கலாராக இருக்கிறதுனால பேரிட்டி ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த ஸ்டேட்டு கூட சைன் மாறும் சார்ஜ் கான்ஜிகேஷன் அந்த பார்ட்டிகிள்களோட ஆப்ரேட் பண்ணுறப்ப அதே பார்ட்டிகிள் தான் அப்போ அதே பார்ட்டிகிள் அப்படியே வரும் ஸோ அதெல்லாம் ஈக்குவேஷன்ஸில் எழுதணும்னா சிபி ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு பி பை கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப ஒரு மைனஸ் சைன் வரும் ஏன்னா இட் இஸ் எ சியூடோ ஸ்கேலார் அப்போ சார்ஜ் கான்ஜிகேஷன் இது கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப இதனுடைய ஆன்டி பார்ட்டிகிள் இதே தான் அப்போ சி வந்து ஆப்ரேட் பண்ணால் அதே இது மெயின்டைன் ஆகும் ஸோ சிபி பை கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப மைனஸ் பைன் கிடைக்குது எப்படி சிபி கேட்டு கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப மைனஸ் கேட்டு கிடைச்சதோ அதே மாதிரி சிபி பை கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப மைனஸ் பை கிடைக்குது ஓகே அப்போ சிபியினுடைய ஏகன் வேல்யூ ஃபார் திஸ் பை மேசான் இஸ் ஆல்சோ மைனஸ் ஒன் தேர்ஃபோர் சிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஃபார் பை மேசான் இப்போ இதை கன்சிடர் பண்ணுங்க ஏன் இந்த பையை வந்து தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த கே ஒன்று வந்து ரெண்டு பை மேசான டிகே ஆகுது இந்த ரியாக்ஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க இந்த ரியாக்ஷனில் கன்சிடர் த எபோ டிகே அண்ட் நோட் தட் சிபி இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் குவாண்டம் நம்பர் சிபிங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் குவாண்டம் நம்பர் சிபி ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிபி வந்து வேல்யூ ஒன்று ஏன்னா கே ஒன்று தான் எடுத்துருக்குறோம் கே ஒன்னுடைய சிபிங்கிற குவாண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இட் இஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் குவாண்டம் நம்பர் ரெண்டு பார்ட்டிகள் இருந்ததுன்னா இதனுடைய சிபியையும் இதனுடைய சிபியையும் பெருக்குனா தான் ரைட் ஹேண்ட் சைடினுடைய சிபி பிகாஸ் பேரிட்டி அண்ட் சார்ஜ் கான்ஜிகேஷன்லாம் மல்டிப்ளிகேட்டிவ் குவாண்டம் நம்பர்ஸ் ரெண்டு இங்கே இதில் பார்ட்டிகிள் ப்ளஸ்ஸாக இருக்கும் குவாண்டம் நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஆக ஏன்னா வேவ் ஃபங்க்ஷன் ரெண்டு பார்ட்டிகளினுடைய கம்பைன்டு வேவ் ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேவ் ஃபங்க்ஷனாக வரும் அதனால் அங்கே பெருக்க வேண்டியது வரும் சிபி ஆஃப் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இங்கே பை மேசானுக்கு ஒரு மைனஸ் ஒன் இங்கே இன்னொரு பை மேசானுக்கு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இண்டு மைனஸ் ஒன் இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சிபி ஃபார் பை மேசான் இஸ் மைனஸ் ஒன் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு சிபி இங்கே ஒரு மைனஸ் ஒன் இங்கே ஒரு மைனஸ் ஒன் ரெண்டையும் பெருக்கணும் மைனஸ் ஒன்று இண்டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ப்ளஸ் ஒன் ரைட் ஹேண்ட் சைடும் ப்ளஸ் ஒன் ஸோ சிபி கன்சர்வ்டு ஆகும் கே ஒன்று வந்து பை மேசான் ரெண்டு பை மேசானாக கொடுக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனை பார்த்தோம்னா சிபி வந்து கன்சர்வ்டு ஆகும்
அதே மாதிரி K2ங்கிற பார்ட்டிக்கிள் பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் ஒன் வரும். அப்போ அங்கே அது மூணு பையா கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டுங்கிறது மூணு பை மேசானா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, பை பை பைன்னு மேசானா கொடுத்ததுன்னா இந்த ரியாக்ஷன்ல இந்த டிகேல குவாண்டம் நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் ஒன், சிபி இஸ் மைனஸ் ஒன் ஃபார் கே டூ. ரைட் ஹேண்ட் சைடில் சிபி வந்து இங்கே ஒரு மைனஸ் ஒன், இங்கே ஒரு மைனஸ் ஒன், இங்கே ஒரு மைனஸ் ஒன். ஸோ மூணையும் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் இஸ் மைனஸ் ஒன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிபி இஸ் மைனஸ் ஒன் அண்ட் சிபி ஃபார் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஆல்சோ மைனஸ் ஒன். ஸோ சிபி இஸ் கன்சர்வ்டு இன் திஸ் டிகே, சிபி இஸ் கன்சர்வ்டு இன் திஸ் டிகே ஆல்சோ. இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, இந்த கே ஒன்ங்கிற மேசானானது, அதாவது கே ஜீரோவும் ஆன்டி கே ஜீரோவும் மிக்ஸ் பண்ணி ஒரு பார்ட்டிக்கிள் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காமே, அந்த கே ஒன்ங்கிற அந்த பார்ட்டிக்கிள் ஆனது டிகே ஆனால் ரெண்டு பை பார்ட்டிக்கிளாக தான் டிகே ஆகும். அப்படின்னா தான் சிபி வந்து வயலேஷன் நடக்காது, கன்சர்வ்டாக இருக்கும். மூணு பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் ஒன்று, ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் ஒன்றுன்னு ஆகிடும். ஸோ சிபி கன்சர்வ்டு ஆகுவதுனால கே ஒன்று வந்து ரெண்டு பை மேசானாக தான் வரும், கே டூங்கிறது மூணு பை மேசானாக தான் கொடுக்கும். ரெண்டு பையாக கொடுத்தா என்னாகும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும், இங்கே நெகட்டிவ் இருக்கும், சிபி கன்சர்வ்டு ஆகாது. ஸோ சிபி வயலேஷன் நடக்காமல் சிபி எப்பவும் போல கன்சர்வ்ட் ஆகணும்னா கே ஒன்றுங்கிறது ரெண்டு பை மேசானாக கொடுக்க வேண்டும், கே டூங்கிறது மூணு பை மேசானாக கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மை. இன் போத் ரியாக்ஷன்ஸ் சிபி இஸ் கன்சர்வ்டு. டு கன்சர்வ் சிபி இன்வேரியன்ஸ் கே ஒன் கேனாட் டிகே இன்டு த்ரீ பை மேசான். கே ஒன் த்ரீ பை மேசானா டிகே ஆகக்கூடாது. கே டூ கேனாட் இன்டு டூ பை மேசான். கே டூ வந்து ரெண்டு பை மேசானா டிகே ஆகக்கூடாது. சிபி இன்வேரியன்ஸ் இருக்கிறதுனால, சிபி இன்வேரியன்ஸ் அலௌஸ் தி ஃபாலோவிங் டிகேஸ் ஒன்லி, கே ஒன் இன்டு டூ பை மேசான்ஸ் அண்ட் கே டூ இன்டு த்ரீ பை மேசான்ஸ். தட் இஸ் சிபி இன்வேரியன்ஸ் கம்பல்ஸ். இருக்கட்டும். த மாசஸ் ஆஃப் கே ஒன் அண்ட் கே டூ ஆர் ஆல்மோஸ்ட் சேம். கே ஒன்னும் மிக்சர் ஆஃப் கே ஜீரோ அண்ட் கே ஜீரோ பார் தான், ப்ளஸ் மைனஸ்ங்கிறது வேவ் ஃபங்க்ஷனில் உள்ள சைன் தான். ஸோ மாஸ் ஆஃப் திஸ் கே ஒன் அண்ட் கே டூ ஆர் நெக்லிஜிபிளி டிஃப்ரெண்ட். ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்படி இருக்கிறப்ப த ஃபஸ்ட் ரியாக்ஷன் ரிலீசஸ் மோர் எனர்ஜி ஆஸ் இட் டிகேஸ் இன்டூ டூ பைஸ். கே ஒன்று வந்து ரெண்டு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த ரியாக்டன் இருக்குதே, இந்த பார்ட்டிகிள் இருக்குதே, இதனுடைய மாசும் இதனுடைய மாசும் ஏறக்குறைய ஒன்று தான். இது ரெண்டு பை மேசானா கொடுக்குது. அப்போ இதில் எக்ஸ்ட்ரா மாசு டிஃபெக்ட் நிறையா இருக்கும், அந்த மாசு தான் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது. இங்கே மூணு பையை கொடுக்குது, அப்போ கொஞ்சம் போல தான் மாசு டிஃபெக்ட் இருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷனில் எனர்ஜி குறையாதான் ரிலீஸ் ஆகும், இங்கே எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஒரு பாம் இருக்குது, அந்த பாம் வெடிக்குது, வெடிக்கிறப்ப இதில் நிறையா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, இங்கே கொஞ்சமாக எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நிறையா எனர்ஜி ரிலீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரொம்ப குயிக்காக முடியுது. இது பாருங்கள், த ஃபஸ்ட் ரியாக்ஷன் ரிலீஸஸ் மோர் எனர்ஜி ஆஸ் இட் டிகேஸ் இன்டு டூ பை ஒன்லி, ஹென்ஸ் இட் டிகேஸ் குயிக்லி. ஏன்னா இதில் நிறைய எனர்ஜி இருக்கனால சடனாக அது ரிலீஸ் பண்ண விரும்புது, ஆனால் இது என்னுடைய லைஃப் டைம் வந்து ஸ்மால், கொஞ்ச நேரத்தில் இது ரிலீஸ் ஆகிடுது. வெரியஸ் தி செகண்ட் ரியாக்ஷன் ரிலீசஸ் லெஸ் எனர்ஜி ஆஸ் இட் டிகேஸ் த்ரீ பை, ஹென்ஸ் இட் டிகேஸ் ஸ்லோலி. ஸோ இதனுடைய அந்த எனர்ஜி ரிலீஸுக்கும் அதனுடைய லைஃப் டைமுக்கும் ரிலேஷன் இருக்குது. திஸ் மீன்ஸ் கே ஒன் இஸ் ஷார்ட் லிவிங். ஏன்னா இதில் வந்து நிறையா எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் சடனாக இது வந்து கே ஒன்று ரெண்டு பையாக மாறிடுது. இங்கே கொஞ்சம் எனர்ஜி தான் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது உடைக்கிறதுக்கு, அதனால் இது வந்து உடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ கே ஒன்று சீக்கிரமாக செத்து போகுது, கே டூ வந்து லாங் லிவிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை, திஸ் மீன்ஸ் த டூ பை ஈவெண்ட்ஸ் கேன் ஹேப்பன் நியரர் டு த சோர்ஸ், events can happen far from the source of the chaos. K particle uniform-ஆ வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே யூனிஃபார்மாக வந்துகிட்டு இருக்குது.
இங்கே தான் கே கே பார்ட்டிகிள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கே ஒன்று கே டூ ரெண்டும் சேர்ந்து தான் மிக்சராக இருக்குது. இந்த கே ஒன்றுங்கிறது ஷார்ட் லிவிங், ஷார்ட் லிவிங்னா கொஞ்ச நேரத்தில் அது வந்து டீக் ஆகிடுது, இவ்வளோ தொலைவுக்குள்ளே வர்றதுக்குள்ளே டீக் ஆகிடுது. ஆனால் கே டூங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் நேரம் வர வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டீக் ஆகும். ஸோ சோர்ஸுக்கு பக்கத்தில் வந்து டூ பை ஈவெண்ட்ஸும், சோர்ஸை விட்டு எங்கே கேமேசான் தயாரிக்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் டூ பை ஈவெண்ட்டும், கொஞ்சம் தள்ளி த்ரீ பை ஈவெண்ட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடியா, இஃப் டூ பை ஈவெண்ட்ஸ் ஆர் அப்சர்வ்டு ஃபார் ஃப்ரம் த சோர்ஸ் பாயிண்ட் தென் சிபி இஸ் வயலேட்டட். டூ பைங்கிறது எங்கே இருக்கணும், பக்கத்தில் தான், அதுதான் சிபி கம்பல் பண்ணுது. சிபி இன்வேரியன்ஸ் கம்பல் பண்ணது என்ன சொல்லுதுன்னா, டூ பை ஈவெண்ட்ஸ் இருக்கிற ரெண்டு பை மேசான் கொடுக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாம் பக்கத்திலே உருவாகணும், சோர்ஸ் பாயிண்ட்டுக்கு பக்கத்திலே. சோர்ஸ் பாயிண்டை விட்டு ரொம்ப தள்ளி ரெண்டு பை ஈவெண்ட்டு ஏற்பட்டது என்றால் சிபிஐயை வந்து வயலேஷன் ஆகுது, இன்வெர்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுதான் மெயினான ஐடியா. இந்த அதாவது இந்த டவ் ஒன்றுங்கிறது முதல்ல உள்ளது, ரெண்டாவதுடைய லைஃப் டைம் போட்டிருக்குது. ஸோ இந்த டிகேல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. இந்த கே ஒன்றுங்கிறது ரொம்ப ஷார்ட் லிவிங், 0.89 × 10⁻¹⁰ செத்து போயிடுது, டிகே ஆகிடுது. ஸோ அது மேக்ஸிமம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் அதனால் வர முடியும். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கு பாருங்க, கே ஒன் டிகே 7 × 2 பை மேசானா கொடுத்துருது. இதெல்லாம் ரெண்டு பை மேசானா இங்கே கொடுத்துருது, இதுக்குள்ளாரே அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே ரன் பை எஸ்கேப் ஆனாலும் இதுக்குள்ளே முடிஞ்சு போகுது. இந்த கே மீதம் உள்ளதான் இந்த கே டூ வந்து லாங் லிவிங், ரொம்ப நாள் கழிச்சு தான் அது டிகே ஆகுது, ரொம்ப டைம் நேரம் கழிச்சு தான். அப்போ இது இங்கே வர வருது, இது வந்து என்ன ஆகும், த்ரீ பையாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் அங்கே உள்ள கான்செப்ட். ஆனால் இங்கே டூ பையை நம்ம மெஷர் பண்ணிவிட்டோம் என்றால் சிபி கே டூ வந்து சிபி இன்வேரியன்ஸ் இருக்கணும்னா த்ரீ பையை தான் கொடுக்கணும், கே டூ தான் ரிமைனிங் இருக்குது. அது டூ பையை கொடுத்துருச்சு அப்படின்னா சிபி இன்வேரியன்ஸ் நடக்கலை, சிபி வயலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த ஐடியாவை வைத்துக்கொண்டு கிரானின் அண்ட் ஃபிச் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க்கு பார்த்தாங்க. அதனுடைய ஸ்கிமேட்டிக் டயாகிராம் இது நமக்கு உள்ளது இல்லை, வேற ஆளுனுடைய பவர் பாயிண்ட் இந்த பவர் இந்த ஸ்லைடு. ஆனால் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிடுதோம், நீல்ஸ் டேர்னிங்கிட்டு. த கிரானின் அண்ட் ஃபிச் எக்ஸ்பெரிமெண்ட் எசென்ஷியல் ஐடியா, லுக் ஃபார் சிபி வயலேட்டிங் கே டூ டூ பை டி கேஸ் 20 மீட்டர்ஸ் அவை ஃப்ரம் த கே ஜீரோ ப்ரொடக்ஷன் பாயிண்ட்லேருந்து தள்ளி 20 மீட்டரில் ரெண்டு பை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். எப்படி சார் பார்க்குதுங்கிறது இவங்களுடைய ஐடியா என்னன்னா, அங்கெல்லாம் கே ஒன்லாம் செத்து சீரழிஞ்சு போச்சு, அங்கே தள்ளிய முன்னாடியே இன்கமிங் கே டூ பை பீம் தான் எடுத்துருக்குது. எடுத்து இதில் பார்க்குறப்ப பொதுவாகவே த்ரீ பையானது தான் கொடுக்கும், உண்மை தான், ஃபிசிக்ஸ் எல்லாமே கரெக்டு தான். மூணு பையானது தான் பொதுவாக கொடுக்கும், மூணு பையான்னு கொடுக்குறப்ப இது இன்கமிங் ஃபீல்டு, இன்கமிங் பார்ட்டிக்கிள் கே டூ இருக்க அதனுடைய மொமெண்டம் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது இதே டைரக்ஷன் எக்ஸாக்சில் மூணு பார்ட்டிக்கிளாக வருதுனால இங்கே ஒரு பார்ட்டிக்கிள் போகுது, இங்கே ஒரு பார்ட்டிக்கிள் போகுது, இங்கே ஒரு பார்ட்டிக்கிள் போகுது. அதில் ஒரு பார்ட்டிக்கிளை விட்டுருங்க, ரெண்டு பார்ட்டிக்கிள் எங்கெங்கே போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த ரெண்டு பார்ட்டிக்கிள் போகக்கூடிய டைரக்ஷன்ஸாக பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இப்படி வெவ்வேறு டைரக்ஷனில் போகுது. அப்போ இந்த ரெண்டினுடைய இந்த ரெண்டுக்கும் ரெண்டு ஆங்கிளுக்கும் இடையில ஒரு இது போட்டோம்னா அது இப்படி வரும், ரெண்டு ஆங்கிளுக்கு இடையில போட்டோம்னா இப்படி வரும். இந்த இந்த லைனானது இந்த இன்கமிங் ரேடியேஷனுக்கு அந்த லைனில் வராது. உங்களுக்கு டூ பை சொல்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும், ஏன்னா இந்த மூணுமே வெவ்வேறு ஆங்கிளில் வருது, ரேண்டமாக வெவ்வேறு ஆங்கிளில் வருது. ஸோ இந்த டைரக்ஷனில் வருது வெரி ரேரத்தான் இருக்கும், மேக்ஸிமம் இது வேற எங்கேயே போகுது, இது வேற எங்கேயே போகுது, இது வேற எங்கேயே போகுது. ஆக இந்த மூணுனுடைய வெக்டார் மூணுனுடைய மொமெண்டத்தை ஆட் பண்ணோம்னா இன்கமிங் அந்த மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இது எங்கே வேணாலும் போகும், இது எங்கே வேணாலும் போகும், இது எங்கே வேணாலும் போகும். ஸோ இந்த ரெண்டு ஏதோ ரெண்டு எடுத்துகிட்டு நீங்கள் பைசெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த லைனில் வருது வாய்ப்புகள் கம்மி, பொதுவாகவே வெவ்வேறு டைரக்ஷனில் இருக்கும். அதே இது இது டூ பையை மட்டும் அந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கே டூ மட்டும் தான் வருது, கே ஒன்லாம் போயிடுச்சு,
ரெண்டே ரெண்டு பை ஈவெண்ட் மட்டும் இருக்குத நம்ம பார்த்தோம்னா, ரெண்டு பை ஈவெண்ட்ங்கிறப்ப இது இன்கமிங் ஃபீல்டினுடைய மொமெண்டம், இது அவுட்கோயிங் பார்ட்டிக்கிள் ஒரு பை மேசான் அதை டிடெக்ட் பண்ணக்கூடியது, இது இன்னொரு அவுட்கோயிங் பார்ட்டிக்கிள் அதனுடைய மொமெண்டத்தை டிடெக்ட் பண்ணக்கூடியது. மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் ஆகணும். உள்ளார வர்றப்ப மொமெண்டத்தினுடைய டைரக்ஷன் இப்படி இருந்துச்சு, வெளியே வரக்கூடிய பார்ட்டிக்கிளுடைய மொமெண்டம் வந்து இதனுடைய இதை வந்து ரெண்டு காம்பனண்டாக பிரிச்சுக்கொள்ளலாம், ஒன்று இந்த டைரக்ஷன்லையும் ஒன்று இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆகும். அதே மாதிரி இந்த வெக்டாராக ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஒன்று இந்த டைரக்ஷன்லையும் இன்னொன்று அதற்கு பெர்பெண்டிகுலராகவும் இதாகும். பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் இன்கமிங்கில் ஜீரோ. ஸோ இது இதை நல்லிவே பண்ணணும். அப்போ இது எந்த ஆங்கிளில் அங்கே மேலே இருக்கோ அதே ஆங்கிளில் தான் இது கீழே இருக்கணும். அப்படின்னா தான் இந்த ஒய் காமனண்ட் ஆஃப் த மொமெண்டம் இன்கமிங்கு ஜீரோ, அவுட் கோயிங்க்கும் ஒய் காமனண்ட் வந்து ஜீரோ ஆகணும். இதில் கொஞ்சம் இருக்குது, இதில் கொஞ்சம் இருக்குது, இது ஆப்போசிட்டு ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், கேன்சல் ஆகணும். அப்படின்னா தான் இதனுடைய மொமெண்டம் இன்கமிங்கும் அவுட் கோயிங்கு மொமெண்டமும் கன்சர்வ்டு ஆகும். அதனால் இது எந்த ஆங்கிளில் அங்கே மேலே மெஷர் பண்ணுறோமோ அதே ஆங்கிளில் கீழே மெஷர் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கேயும் பார்ட்டிக்கிள் இருக்கும், இங்கேயும் பார்ட்டிக்கிள், அதே டூ பை ரேடியேஷனில். ஸோ இந்த வெரி குட் ஐடியா, இவங்களுடைய ஐடியா. ஆக இதை வந்து இன்கமிங் கே டூ பீமை மட்டும் பிரித்து ஆராய்ச்சி பண்ணுறப்ப, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இதை மேலே தள்ளி இதை பர்டிகுலர் ஆங்கிளில் கீழே தள்ளினோம்னா, இங்கே பை மேசான் வருது, இங்கேயும் பை மேசான் வந்ததுன்னா அது டூ பை ரேடியேஷன் தான். ஆக இதை இவங்க வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மெஷர் பண்ணாங்க, டூ பை ரேடியேஷன் கண்டுபிடிச்சாங்க. இவ் கே டு டிகேஸ் இன்ட் டூ பை ஆன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த்ரீ, போத் த ரீகன்ஸ்ட்ரேட்டட் டைரக்ஷன் ஷுட் பி எக்ஸாக்ட்லி அலாங் த பீம் லைன். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இன் கே டூ பை டூ பை டிகேல இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணோம்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். அவ்வளோ விக்டோரியல் அடிஷன் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் இந்த காம்பனண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ இதே ஆங்கிளில் இது என்ன ஆங்கிளில் இருக்கோ இதே ஆங்கிளில் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னா அது டூ பை ரேடியேஷன். ஸோ இவங்க இதை மாதிரி ஒர்க் பண்ணி இந்த கே ஜீரோ மே கே மேன் கே ஜீரோ பார்ட்டிகளை எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் கடந்து இந்த மாதிரி ஸ்கிமெட்டிக் டயக்ராம் போட்ட மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பைமேசான்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு பார்த்தாங்க. வந்துச்சு, அஃப்கோர்ஸ் லிட்டிலாக தான் வந்துச்சு. ஐடியா அவங்க ஐடியா என்னன்னா, இஃப் டூ பை ஈவெண்ட்ஸ் ஆர் அப்சர்வ்டு ஃபார் ஃப்ரம் த சோர்ஸ் பாயிண்ட் தென் சிபி இஸ் வயலேட்டட். ரொம்ப தள்ளி டூ பை ஈவெண்ட்டை கொடுக்கும்னா அந்த கே டூ அப்போ வந்து சிபி வயலேஷன் ஆகுதுன்னு, அதனால இவங்க மெஷர் பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க, ஹென்ஸ் சிபி இஸ் வயலேட்டட். ஒரே ஒரு இதில் இதில் ஏதோ நம்ம வேணால் சொல்லலாம், ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல கொஞ்சம் போல் அந்த பார்ட்டிகள் இங்கே வந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் போல் மூணு பார்ட்டிகள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று போகிறது எக்ஸாக்டாக வந்து ஒன்று வேறு டைரக்ஷனில் இருந்திருக்கா அதனால கூட கேன்சல் ஆகலாம் அப்படிலாம் நம்ம பேசலாம் லிட்டில் பிட். ஆனால் இந்த அப்சர்வேஷனும் லிட்டில் பிட் தான். ஸோ இது வந்து சிபிஎஸ் வயலேட்டட்னு ரொம்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம். அதற்காக இவங்களுக்கு வந்து 1980 வந்து நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் சிமெட்ரி பிரின்சிபிள்ஸ் இன் த டிகே ஆஃப் நியூட்ரல் கேமேசான்ஸ். அதுவரை சிபி வந்து வயலேஷன் நடக்காது, நல்லா நான் சொன்ன எல்லா ஸ்டோரியும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஒரு காலத்தில் பிஏ வயலேஷன் ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்போ யாங்கு லியூ யாங்குன்னு ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, வயலேஷன் நடக்கும் பேரிட்டி. ஊன்னு ஒரு மேடம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்து அது பி வயலேஷன் பார்த்தாங்க. ஸோ சிபி அதுக்கப்புறம் சேர்ந்து ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சிபி வயலேஷன் நடக்கவே நடக்காதுனாங்க. அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு நல்ல அருமையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சாங்க, ப்ரானின் அண்டு ஃபிச்சு. அவங்களுக்கு 1980 இந்த சிபி வயலேஷனுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. த டிஸ்கவரி எம்ஃபசைஸ் ஒன்ஸ் அகைன் தட் ஈவன் ஆல்மோஸ்ட் செல்ஃப் எவிடென்ட் பிரின்சிபிள்ஸ் இன் சயின்ஸ் கனாட் பி ரெக்கார்டட் ஃபுல்லி வேலிடு அன்டில் தே ஹாவ் பீன் கிரிட்டிக்கலி எக்ஸாம்ட் இன் ப்ரசைஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ எல்லாத்தையும் ஃபிசிக்ஸ் வந்து அப்படியே ஒன்றும் பிலீவ் பண்ணாது. எவ்வளவுதான் மேத்தமெட்டிக்கல் பேஸு எல்லாமே கிரவுண்டு தியரட்டிக்கல் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் போதிலும், அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு ப்ரூவ் பண்ணுச்சுன்னா தான் அதை அக்செப்ட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட்டு டிஸ்ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ஸோ ஃபார் ஜிபிஎஸ் வயலேட்டட் இன் கேமேசான்ஸ். அது ஏன் வயலேட் ஆகுதுன்னு 2000 வரை இத்தீங்க 2000 வரை யாரும் சொல்லலை. இப்போ ரீசெண்டாக 19 கரெக்டான ஹிஸ்ட்ரி தெரியல, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சிபி வயலேஷன் வந்து வருவதற்கான ரீசன் என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்குது.
நமக்குள்ளே புக்கில் இருக்கதே நம்ம பார்த்தோம் ஒரு புக்கை உங்களுக்கு அப்லோட் பண்ணேன், அதுலெல்லாம் வந்து சிபி வயலேஷனுக்கு வந்து ப்ரூஃபு என்ன தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியராக இல்லை. ஆனால் ரீசெண்டாக இப்போ தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போதைக்குள்ள சிபி வயலேஷன் ஏன் வருது அப்படிங்கிறதுக்காண்டி. இன்னொரு பார்ட்டிகளும் இதே மாதிரி பார்த்துருக்காங்க, பி ஜீரோ பார்ட்டிகள் ஏதோ ஒன்று, அதுவும் இதே மாதிரி சிபி வயலேஷன் இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளனேஷனும் வந்துருச்சு. இப்போதைக்கு வந்து டைம் ரிவர்சல் தான் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக சொல்கிறோம். ஒரு படம் நம்ம சினிமா படம் ஒன்று பார்த்தோம் நினைக்கிறேன், பாபநாசமோ ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன், அப்படியே அந்த பாட்டு எல்லாமே ரிவர்சலே போகும். அதை வச்சுட்டு இப்போ வடிவேல் ஜோக்கு கூட இப்போ வந்தது, ஒரு வீடியோ கிளிப்பு எல்லாமே பின்னாடியே அந்த பாட்டில் வர்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி சினிமா படத்தில் வந்து பின்னாடி படத்தை ஓட்டினோம்னா நம்ம தெரிஞ்சு போகுது, படம் பின்னாடி தான் ஓடுது, படம் முன்னாடி ஓடுதுங்கிறது தெரியுது. படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது, ஒன்று ரெண்டு சீனில் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடறோம் டைம் ரிவர்சல் ஆகிருக்குது. டைம் ரிவர்சல்னால் வேற ஒன்றில் சினிமா படத்தை பின்னாடி ஓட்டுறது, ஆக பின்னாடி ஓட்டுறதுக்கு பேர் டைம் ரிவர்சல்னு பேர். ஸோ அந்த பாபநாசம் படம் பின்னாடி ஓட்டுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது, இந்த சீன் வந்து பின்னாடி வருது அப்படியேன்னா அப்படியே ரிவர்சலில் போயிட்டே இருக்குது, காரு எல்லாமே ரிவர்சலில் வருது, ஒரு பாத்திரம் உடையிற பாத்திரம் அப்படியே மேலே எழுந்துச்சு போய் சேருது, இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் ஃபிசிக்கலாக பாசிபிள் இல்லை. ஸோ டைம் ரிவர்சல் வந்து ஃபிசிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு ஆப்பிள் பழம் கீழே விடுது, அதே ஆப்பிள் பழம் அப்போ சினிமா எடுத்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணி ரிவர்சலில் போட்டோம்னா அப்படியே ஆப்பிள் பழம் கீழே இருந்து அப்படியே மேலே போய் மரத்தில் ஒட்டிக்கிடும். அப்போ அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது ஃபிசிக்கலாக பாசிபிள் இல்லைன்னு. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது ஆல்மோஸ்ட் ஆல் த கேசஸ் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இல்லை, ஆனால் எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸில் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குது, நம்ம பார்க்கக்கூடிய மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இல்லை, எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குது. அங்கே என்ன அப்படின்னா ஏயும் பியும் சேர்த்தா சியும் டியும் கிடைக்குது. அது வந்து சியும் டியும் சேர்த்தா ஏயும் பியும் கிடைக்குதா அப்படின்னா டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். ஏ பிளஸ் பி கிவ்ஸ் சி பிளஸ் டி, சி பிளஸ் டி கிவ்ஸ் ஏ பிளஸ் பியா அப்படின்னா டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குது. இதுக்கு பேர் டீடைல்டு பேலன்ஸ்னு பேர். ஆக டைம் ரிவர்சல் சிமெட்ரி எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸில் ஆல்மோஸ்ட் இருக்குது, எக்ஸப்ட் இந்த மாதிரி ஒரு சில கேஸ் எல்லாம் இந்த சிபி வயலேஷனாக நடக்குது, அங்கே தான் டைம் ரிவர்சல் சிமெட்ரியும் ப்ராப்ளம் பண்ணும். ஏன் அப்படி ப்ராப்ளம் பண்ணும், ஆனால் டைம் ரிவர்சல் சிமெட்ரி ப்ராப்ளம் பண்ணுங்கிறத வெரி எக்ஸாக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் இல்லை, எக்ஸாக்டு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியல. எதில் எலமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குதா இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்காது. மேக்ரோஸ்கோபிக்காக பார்க்குறப்ப இல்லாமல் இருக்கிறப்ப, மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்குறப்ப இந்த சிபி இன்வேரியன்ஸ் எங்கே உதைக்குதோ அதே இடத்துல டைம் ரிவர்சலும் உதைக்க தான் செய்யும். ஸோ அந்த டைம் ரிவர்சல் எங்கே வந்து ஒபே ஆகலை அப்படிங்கிறதுக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட்டு கிளியராக செட் பண்ண முடியலை அவங்களுக்கு. இருந்த போதிலும் மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க, மைக்ரோஸ்கோப்பிக்கில் எலமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருந்த போதிலும் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இஸ் நாட் குட் சிமெட்ரி அப்படிங்கிறத மக்கள் நம்புகிறாங்க. என்ன காரணம், கண்ணில் பார்த்தா தெரியுது, மேக்ரோஸ்கோப்பிக்கில் கண்ணில் பார்த்தா டைமினுடைய ஆரோ எது பாஸ்ட்டு எது ஃபியூச்சர்னு தெரியுது. அதனால் இங்கேயும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், இதில் வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்டு கண்டுபிடிக்கலை எனக்கு தெரிஞ்ச வரையில். ரீசெண்டாக ஏதாவது வேணால் பார்த்துருக்கலாம், டைம் ரிவர்சல் சிமெட்ரியில் ப்ரூவ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டு இல்லை, இருந்த போதிலும் டைம் ரிவர்சல் சிமெட்ரியை வந்து நம்பலை. ஆனால் ஸ்ட்ராங்காக ஒன்று நம்புகிறாங்க, என்னன்னா சிபிடி இந்த மூணையும் சேர்த்து ஒரே சிமெட்ரியாக எடுத்தோம்னா, இப்போ இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஒர்க்கு வந்து என்னன்னா சிபி வயலேஷன் ஆகுது, சிபிடி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து கன்சர்வ்ட் ஆகுங்கிறது தான் இப்போ உள்ள நம்பிக்கை. இதை யார் பிரேக் பண்ணாலும் நோபல் பிரைஸ் ஷேர். சிபிடி வந்து ஒபே பண்ணாததுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடித்தாலும் அதுக்குள்ள ஐடியா கொடுத்தாலும் நோபல் பிரைஸ் ஷேருங்க. ஏன்னா இது அது வந்து மிகப்பெரிய ஃபிசிக்ஸை வந்து உடச்சேரியுது. இதுக்கு வந்து சிபிடி தியரம்னு ஒன்று இருக்குது,
அந்த சிபிடி தியரம் வந்து என்னன்னா லாரன்ஸ் இன்வேரியன்ஸையும் வச்சு பேசிக்காக வச்சு ஒரு குவாண்டம் ஃபீல்டு தியரில் ஒரு தியரம் வருது. அது சிபிடி தியரம், அது மேத்தமெட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக ஒரு பேக்ரவுண்டில் இருக்குது. அது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா சார்ஜ் கான்ஜுகேஷன், பேரிட்டி, டைம் ரிவர்சல் இந்த மூணையும் சேர்த்து வச்சோம்னா, சேர்த்து பார்த்தோம்னா இந்த யூனிவர்ஸில் வந்து கம்பல்சரியாக எல்லாம் ஒபே ஆகும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஸ்ட்ராங்காக மேத்தமெட்டிக்கலாக ப்ரூஃபு கொடுக்குது. அதை அடிப்படையாக வைத்து மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டு ஏதாவது டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டதுன்னா பழையபடி அதை எல்லாமே உடைச்சு தான் ஆகணும். லாரன்ஸ் இன்வேரியன்ஸை உடைக்கணும், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை உடைப்பு வரும், அல்லது குவாண்டம் ஃபீல்டு தியரி அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்குது, குவாண்டம் ஃபீல்டு தியரி பார்ட்டிகல் இன்ட்ராக்ஷனால தான் வருதுங்கிறது, இது எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ண வேண்டியது. ஸோ அது வந்து இன் ஃபியூச்சரில் இப்போதைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன், சிபிடியை பிரேக் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, சிபிசி தனியாக எல்லா இதுலேயும் கன்சர்வ்ட் ஆகுது எக்ஸப்ட் வீக் இன்ட்ராக்ஷன். பி வந்து எல்லா இதுலேயும் இண்டிவிஜுவலாக கன்சர்வ்ட் ஆகுது எக்ஸப்ட் வீக் இன்ட்ராக்ஷன். வீக் இன்ட்ராக்ஷனில் இந்த ரெண்டும் கன்சர்வ்டே ஆகலை தனித்தனியாக பார்க்குறப்ப. சேர்த்து பார்க்குறப்ப வீக் இன்ட்ராக்ஷன்லையும் கன்சர்வ்ட் ஆகுது எக்ஸப்ட் திஸ் கேஎம்எஸ்ஆன். இந்த ரெண்டே ஒரே ஒன் ஆர் டூ எக்ஸ்பெரிமெண்ட்டில் மட்டும் சிபிஎஸ் சேர்த்து பார்க்குறப்ப வயலேஷன் நடக்குது. டைம் ரிவர்சல் வந்து மைக்ரோஸ்கோபிக்கலாக ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் தெரியுது, இன்வேரியன்ஸ் தான் இருக்குது. ஆனால் டி இன்வேரியன்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா சிபிடி தான் கன்சர்வ்ட் ஆகணும். சிபி கன்சர்வ்ட் ஆகலைன்னா அப்போ டீயும் கன்சர்வ்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஸோ சிபிடி எங்கேயோ வயலேஷன் ஆகுது, அதுக்குள்ளே எக்ஸ்பெரிமெண்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் இப்போதைக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே டைம் ரிவர்சல் சிமெட்ரியை டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ரி பார்ட்டிக்கிளில் உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்டு இன்னும் சோஃபார் செட்டப் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொன்று சிபிடிங்கிறது, சிபிடிங்கிறது யூனிவர்சலாக எல்லாம் கன்சர்வ்ட் ஆகுங்கிறது, அதுக்கும் வந்து எந்த டிஸ்ப்ரூவும் இதுவரை சோஃபார் இல்லை. ஓகே, நம்ம இதோட இந்த சிமெட்ரி ஆப்ரேஷன் வேணால் முடிச்சிருவோம். தேவை இருந்ததுன்னா என்ன கூட டைம் ரிவர்சலில் வேணாலும் இதே தான் நான் சொன்னது தான் திரும்ப உங்களுக்கு சென்டென்ஸாக வேர்டில் எழுதி போடுவேன், அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம்.